வணக்கம். இன்றைக்கி நாங்கள் சில்வர் மைக்ரோவில் 200 லாட் செல்லிங் போனோம். இப்போதைக்கு 3000 ருபீஸ் மேலே ப்ராஃபிட்ஸ் போய்கிட்டு இருக்கேன். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் அப்புறம் ஒரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வரும், அது பார்க்க மூலிமா அப்டேட்டடாக இருக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல் நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். நாங்கள் இன்றைக்கி அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தி தான் ட்ரேட் பண்ணோம். அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் ட்ரெண்ட்லாம் கண்டுபிடிச்சோம். உங்களுக்கு அதனுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டி கான்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது போக நாங்கள் சார்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். இது பார்த்திங்க அப்படின்னா இந்த சார்ட் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்லேயே இப்போ பை பண்ணணுமா செல் பண்ணணுமா, க்ரீன் கலரில் வந்தால் பை பண்ணணும், ரெட் கலரில் வந்தால் செல் பண்ணணுன்ற மாதிரி அதுவே உங்களுக்கு இன்டிமேட் பண்ணும். அதே மாதிரி ஜஸ்ட் கிளிக் பண்ணினாலே எந்த ரேஞ்சில் வாங்கணும், என்னென்ன டார்கெட் எதிர்பார்க்கலாம், ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு டோட்டலாக இந்த சிக்னல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொடுத்துரும். இதனுடைய டீட்டெயில் சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா இதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுவோம். பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். சில்வர் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஆக்சுவலி ஓப்பனிங்லேருந்தே கொஞ்சம் டவுனில் இறங்குச்சு, பட் ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து இறங்குச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி மார்க்கெட் நாங்கள் ரொம்ப நேரம் ட்ரேட் பண்ணோம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா சைட் பை சைட் நிஃப்டி பார்த்தோம். நிஃப்டி சொல்ல வேணாம், 11,500 ரொம்ப பாசிட்டிவாக இருந்து இன்றைக்கி தான் ஏதோ கொஞ்சம் டவுனில் இறங்கிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அது பீக்கில் இருக்க ஒரு இது வந்து எப்போயும் ரொம்ப ஹெவி வால்டைலாக இருக்கும், ரொம்ப மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுக்காண்டி இன்றைக்கி நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கு போல். அடுத்து சில்வர் பார்த்தோம். சில்வர் ஆக்சுவலி வந்து நல்ல ஒரு பிரேக் அவுட் கிடச்சிச்சு, அதாவது டவுன் சைடில் கிடச்சிச்சு. ட்ரெண்டு பார்த்தோம், ட்ரெண்டும் டவுன் சைடில் காட்டுச்சு. ஓகே, ட்ரெண்ட் ஆல்சோ டவுன்லே இருக்குது, மார்க்கெட்டும் டவுன் சைடில் பிரேக் அவுட் வந்து ஒரு 400 ரேஞ்சுக்கிட்ட கிடைக்குதுன்னு சொல்லிட்டு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 220 லாட்ஸ் வரைக்கும் ஆக்சுவலி செல்லிங் போனோம். செல்லிங் போனது பார்த்தீங்க அப்படின்னா போன உடனே ஆக்சுவலி வந்து 10,000 மேலே ப்ராஃபிட்ஸ் வந்து கிடச்சிச்சு, நல்லா 18,000 வரைக்கும் ரீச் கொடுத்துச்சு. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு ஃப்ளாட் ஆயிடுச்சு. ஒரு 11 o'clock வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ரொம்ப ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆச்சு. அதுக்கப்புறம் 11 o'clock அப்புறம் தான் மார்க்கெட்டே ஒரு டவுன் வந்துச்சு. அந்த டவுனில் தான் வந்து ஆக்சுவலி கொஞ்சம் ப்ராஃபிட் 20,000 மேலே 25,000 வரைக்கும் வர ஆரம்பிச்சிச்சு. மறுபடியும் மார்க்கெட் ரெக்கவரி கொடுத்துச்சு, பட் பெருசாக ரெக்கவர் ஆகலை. நாங்கள் எடுத்த என்ட்ரி பாயிண்ட்டு அதுக்கு பக்கத்தில் அந்த மாதிரி தான் வந்துச்சு. இப்போ மறுபடியும் வந்து நாங்கள் ஒரு லோ பார்த்தோம்ல, அந்த லோவை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு அங்களுக்குள்ளே நின்றுட்டுருக்கு. ஸோ இந்த ரேஞ்சில் கொஞ்சம் நேரம் நிற்கிது, மணியும் வந்து ஒரு 12 o'clock ஆக போகுது. ஸோ என்ட்ரி எடுத்து கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அப்படின்றனால இப்போதைக்கு இந்த ரேஞ்சில் கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா மோர் தென் 35,000 கிட்டக்க பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ரேஞ்சிலே வந்து ப்ராஃபிட்டை கவர் பண்ணிடலாம், 220 லாட்டையும் புக் பண்ணிடலாம், செல் பண்ணதை பை பண்ணிடலான்ட்டு இப்போ நாங்கள் கவர் பண்ணுறோம். ஸோ அது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ட்ரேடிங் வந்து லாட்ஸ் அதிகமாக எடுத்தனால இன்றைக்கி நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ் வந்து ஈஸியாக புக் பண்ண முடிஞ்சு. மார்க்கெட்டும் ஆக்சுவலி வந்து 12 o'clock வரைக்கும் இந்த டவுன் ட்ரெண்ட் இருந்தாலும் அதுக்கப்புறம் கண்டினியூ ஆகுமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா ரொம்ப நிஃப்டி இறங்குச்சுன்னா சொல்ல முடியாது, சில்வர் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த ரேஞ்சில் எக்ஸிட் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிட் ஆகிறோம். பொஷன் எடுத்து வேறு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, 2 hours மேலே ஆயிடுச்சு. எப்போயும் இன்ட்ராடே பண்ணையில் ரொம்ப நேரம் ட்ரேட் பண்ணக்கூடாது, அது எங்களுடைய பாலிசின்றனால மேக்ஸிமம் குயிக்காக வந்து கட் பண்ண ட்ரை பண்ணுறோம். அதுக்காண்டி ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிடுமோட்டு இப்போயே நாங்கள் ஃபினிஷ் பண்ணுறோம். முடிஞ்ச வரைக்கும் ப்ராஃபிட் எடுக்க ட்ரை பண்ணோம். உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜினுடைய டீட்டெயில் இல்லை இப்போ இந்த செல்லிங் ட்ரெண்டா அப்படின்ற கண்டுபிடிக்கிற டீட்டெயில்ஸ் இதனுடைய டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டி கான்டாக்ட் பண்ணால் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது போக நாங்கள் சிக்னல்ஸ் வந்து சார்ட் வந்து கொடுக்குறோம், அது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பை பண்ணணுமா செல் பண்ணணுமான்னு சொல்லணும். அதனுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாலும் வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டி கான்டாக்ட் பண்ணால் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். தேங்க்யூ.